them on stage, please. எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க வந்து தெய்வம், அப்பா மட்டும்தான். பின்னாடி இருந்து செயல்படுவாங்க. ஐ நோ திஸ் இஸ் வெரி இமோஷனல் அண்ட் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் யூ. ப்ளீஸ் சார், த்ருவ். சாரி, ஓகே 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 ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், உடனும் எல்லாருக்கும், என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், உயிருக்கும் மேலான அன்பு நெஞ்சங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி இங்கே வந்ததுக்கு. எனக்கு த்ருவ் மாதிரிலாம் பேச தெரியாது. நான் நினச்சேன், சரி பையன் என்ன போய் பேச போகிறேன்னா, இன்னைக்கு காலையில் போயிட்டு நான் சொன்னேன், இந்த பாயிண்ட் சொல்கிறேன், இந்த பாயிண்ட் சொல்கிறேன், நல்லாயிருக்கும், ஹலோ ஹலோ எனக்கு தெரியும், நீ போட்டான். அப்புறம் நான் ஏதோ ஒரு சின்னது ரெண்டு மூணு மேட்ரு சொல்லலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதுக்குன்னு எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், என்னோடய தங்கச்சியோட ஹஸ்பண்ட், அவங்க நல்லா பேசுவாங்க. கீத்ஸ், நான் வந்து என்ன சொல்கிறது, சாரி ஆரம்பிக்கிறேன் மறுபடியும். ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இது வந்து இந்த ப்ளஸ் டூ எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இந்த ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணது கூட நான் டென்ஷன் ஃபீல் பண்ணதில்லை. சேதுக்கு வந்தபோது ஃபீல் பண்ணதில்லை. எதுக்குமே எனக்கு வந்து அந்த ஒரு டென்ஷன் இருந்ததே கிடையாது. இன்றைக்கி வந்து ஐ ஃபீல் ஸோ ஸோ வெரி டென்ஸ். இன்றைக்கின்னு இல்லை, கொஞ்ச நாளாகவே. ஏன்னா இது ஒரு கல்யாணம் மாதிரி இல்லை, என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தனோ அதே மாதிரி த்ருவ் வந்து ஒரு நல்லா வரணும் ஏதாதுன்னு. பட் யா, ஐ இப்படி என்னன்னா, எப்பவுமே நான் யோசிச்சதில்லை அவன் வந்து நடிக்க போகிறானா டைரக்ட் பண்ண போகிறானா. ஒரு ஃப்ரீ ரேன் விட்டோம், உனக்கு என்ன வேணுமானாலும் நீ இஸ் வெரி க்ரியேட்டிவ் பர்சன், உனக்கு என்ன வேணாலும் நீ பண்ணிக்க, நீ ஆர்டிஸ்ட்டாக போ, இல்லைனா பியானிஸ்டாக போ, இல்லை ஜஸ்ட் ட்ராவல் பண்ணு, நேஷனல் ஜியோகிராஃபியில் போய் வேலை செய்கிறேன், இல்லை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், ஏதோ சொல்லிட்டே பண்ணி என்ன வேணாலும் பண்ணுன்னு சொன்னோம். பட் சினிமா தான் தேர்ந்து எடுத்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சினிமாவில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கதை தேவை. ஒரு நீங்கள் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் லான்ச் பண்ணலாம், ஆனால் அந்த சப்ஜெக்ட் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். எனக்கு முதல் நன்றி முகேஷ் சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட், ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட், இதை வந்து அவர் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அர்ஜுன் ரெட்டியை வாங்கிட்டார். ஏன்னா அவருக்கு அந்த படத்தில் அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. அவர்கிட்ட நிறையா ஹீரோஸ் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி படம் பண்ணலாமா இதாதுன்ட்டு. பட் அவர் வந்து த்ருவை தான் வச்சு பண்ணணும்னு முடிவு பண்ணார். ஏன்னா ஒரே ஒரு டப் ஸ்மாஷ் மட்டும் பார்த்தார். அந்த டப் ஸ்மாஷை பார்த்து த்ருவ் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு கேட்டார். எனக்கே ஷாக்காக இருந்துச்சு, இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பிறகு நடிக்க வைக்கலாமேன்ட்டு. அண்ட் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. இட்ஸ் ஏன்னா படம் பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் பயந்துட்டேன். கொஞ்சம் ஹெவி ரோல், நிறைய பர்ஃபார்மன்ஸ், நிறைய வேரியேஷன்ஸ், அவனுக்கு வயசு பத்துமா இல்லைனா அவனுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்குமா அப்படி இப்படின்ட்டு. பட் நீங்கள் பார்த்தீங்க, படம் பார்க்க போகிறீங்க. ஒரு தந்தையாக நான் வந்து என்ன வேணாலும் அவனை பற்றி சொல்லலாம், ஸோ நான் சொல்ல விரும்பலை. எனக்கு வந்து எல்லாமே இங்கே நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க, அது மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். பட் இந்த படம் முகேஷ் சார் எனக்கு கொடுத்ததுனால த்ருவ்க்கு ஒரு ஒண்டர்ஃபுல் லான்ச் பேட், ரொம்ப ரொம்ப நல்ல லான்ச் பேட். எல்லோரும் ஏன் கபீர் சிங்னு கேட்பீங்க, ஐ மீன் ஆதித்யா அர்ஜுன் ரெட்டின்னு கேட்பீங்க, இதுதான் ரீசன். இப்போ அர்ஜுன் ரெட்டிக்கும் ஆதித்ய வர்மாக்கும் கபீர் சிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, த ஸ்டோரி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங். ஆனால் எங்கள் படத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, அதே யதார்த்தம், அதே எல்லாமே வச்சுட்டு ஒரு விஷன், அந்த விஷனோடையே நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். பட் இந்த படத்தில் வந்து செஞ்ச விஷயங்கள் எல்லாமே உணர்ந்து ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி, இது நானும் இல்லை எங்கள் முழு டீம் ஒவ்வொருத்தரும் இந்த படம் பண்ணுற போது அவ்வளோ ரசித்து பண்ணோம். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் வந்து நிறைய வளர்றேன்னு எனக்கு தெரியும், மன்னிச்சிடுங்க. என்னோடய மேடையில் கூட நான் கொஞ்சம் பேசிடுவேன். இங்கே வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. தேங்க்யூ, ஐ லவ் யூ டூ. ஐ இந்த படம் நான் வந்து இப்போ நினச்சேன், நான் வந்து ஜென்ரலாக சும்மா சொல்லிவிட்டு நன்றி எல்லாருக்கும் நன்றி போயிடலான்ட்டு, பட் சொல்லியே ஆகணும், எல்லாரை பற்றியும் சொல்லி தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் முகேஷ் சார்ன்றது, அப்புறம் நான் வந்து கிரி தான் சொல்லணும். கிரி அண்ட் ஷௌர்யா அவங்க வந்து ஒரு டீம். பட் கிரி த டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபில்ம்,
த்ருவ் சொன்ன மாதிரி அவன் எல்லாமே ரொம்ப அழகாக சொன்னான். தட் இஸ் இட், த விஷன் ஆஃப் திஸ் ஃபிலிம், இந்த ஃபிலிம் எப்படி வரணும், இந்த ஃபிலிம் எப்படி இருந்துச்சு, அதை வந்து அப்படியே கொண்டு வந்து நம்மக்கிட்ட உங்ககிட்ட சேர்க்கணும். அது வந்து எவ்வளோ அதில் வந்து எங்களோட தனித்தன்மை என்ன இருக்கும், எங்களோட அத்தென்டிசிட்டி அவர் க்ரியேட்டிவிட்டி என்னெல்லாம் போட முடியுமோ சப்ஜெக்டை டிஸ்டர்ப் பண்ணாமல், அது வந்து கிரியாவில் மட்டும்தான் முடியும். எனக்கு வந்து இந்த நான் அவங்ககிட்ட எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நன்றி எங்கள் படத்தில் வந்து நீங்களும் ஒரு பாட்டாக இருக்குதுன்ட்டு. பிகாஸ் எங்களால் முடிஞ்சிருக்காது, இது வந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். சில விஷயங்கள் ஓவர் இதாக பண்ணியிருக்கலாம், சிலது வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கலாம். பட் அந்த மீட்டருக்குள்ளே இது தான், இந்த சீனில் இது தான் வேணும், இந்த கதாபாத்திரத்துக்கு இது தான் வேணும், ரொம்ப தென்னன் தெளிவாக இது தான் வேணும்னு சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுதான் நாங்கள் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் த வே கிரி வந்து எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், இது தான் இல்லை சார், அது சார், இது சார் இதான், இதே காவலி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டம் பிடிப்பார் பாருங்கள். அது வந்து இப்போ அவர் பேசும்போது ஆக்சுவலி என்னை விட அவர் நல்லா பேசினார். கிரி எதுக்கு கிரி, ஏன் சார், மீர் அப்படி நான் எதாவது சொன்னால் ஏன் சார் அப்படின்னு வர, அதே மாதிரி எதுக்கு கிரி அவ்வளோ அருமையாக தெளிவாக பேசினார். ஹீஸ் லைக் தட், ரொம்ப தெளிவாக இது தான் வேணும், இப்படி தான் வேணும், இப்படி தான் பணம் வரணும்னு அது நீங்கள் இப்போ பார்த்தீங்க. அண்ட் கிரினா அவங்க வந்து ட்வின்ஸ் மாதிரி, ஷௌர்யான்னு என் நண்பர் இருக்காரு, ஷௌர்யா இஸ் லைக் ஹீஸ் மை கோ டு மேன். எதுவாக இருந்தாலும் நான் கிரியும் நானும் அவ்வளோ பேசிக்க மாட்டேன், ஏன்னா கிரி வந்து நான் அவர் ஸ்பேஸில் விட்டுட்டேன். எது இருந்தாலும் ஷௌர்யா கிட்ட பேசி அவர் தான், அவர் கிரி அவர்கிட்ட பேசுவார், அவர் என்கிட்ட பேசுவார், ஷௌர்யா கிட்ட பேசி ஷௌர்யா பனிதா கிட்ட பேசுவார், எல்லாருக்கிட்டும் ஹீஸ் அ கோ டு மேன். ஸோ ஷௌர்யா வந்து எல்லா விஷயம், வெதர் இட்ஸ் பிஆர், வெதர் இட்ஸ் பப்ளிசிட்டி பற்றியாக இருக்கட்டும், வெதர் நடிப்பில் டைலாக் அவர் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அவர் ஒரு அவர் இல்லாமல் ஷௌர்யா இந்த படம் ஜஸ்ட் லைக் ஹவ் விதவுட் கிரி வி குண்டாட் தான் திஸ் ஃபிலிம், விதவுட் யூ ஐ ஸ்வேர் ஐ வுட் ஹவ் பீன் லாஸ்ட். எனக்கு வந்து ஃபோன் எடுத்தால் ஷௌர்யா நம்பர் தான், திட்டணும்னா சாரி திட்டணும்னா நல்லாயிருக்குன்னு சொல்லணும், எதுவாக இருந்தாலும் ஷௌர்யா தான் தேடுவேன். அதே மாதிரி ஸ்டான்லி அண்ட் மை த ஹோல் அசிஸ்டன்ட் டிரெக்டர் டீம், அவங்க இல்லைன்னா என்னால் முடியாது. லைக் நான் ஏதோ நானும் ஒரு அசிஸ்டன்ட் டிரெக்டர் மாதிரி தான் இந்த படத்தில், அவ்வளோதான். ஓகே, நான் வந்து பெருசாக ஒன்றை சாதிக்கல. பட் என்னன்னா இதில் வந்து சும்மா 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 இருப்பா, இதில் வந்து இதில் வந்து இப்போ நான் டப்பிங் போனேன்னா பார்கவி இல்லைன்னா டப்பிங் போக மாட்டேன், ஏன்னா பார்கவியோட அவ்வளோ தெளிவாக அந்த டைலாக்ஸ் இது அதுன்னு பார்வி சொல்லிடுறேன். சில கெட்ட வார்த்தைகள் அப்படிலாம் சொன்னால் பார்வி என்ன சொல்லணும், அது வந்து சார் இதை சொல்லுங்கள் சார், ஆனால் என் மூஞ்சில் ஒன்று போடுறா குத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையாக லைக் அந்த அந்த இமோஷன் அந்த என்ன ஒரு சில இடத்துல என்ன தேவைப்படுது அந்த மாதிரி சில விஷயங்கள் லைக் விதவுட் பார்கவி ஐ குட் ஹவ் டன், விதவுட் ஷௌர்யா, விதவுட் ஷரா. ஸ்டான்லி வந்து ஆக்சுவலி வேலையே செய்யலை, எங்களுக்கு வந்து காமெடி பீஸ் அவர், அவர் வந்து எப்போவாது ஏதாவது ஓட்டினா ரொம்ப தளர்ந்து போயிருக்கும்போது ஸ்டான்லியை கூப்பிட்டு ஸ்டான்லி கொஞ்சம் கை தூக்குங்க, அந்த அழகாக நிற்கிறாருல கை தூக்குங்க சீக்கிரம், அவர் கல்யாணம் ஒன்றும் ஆகலை, ஆனால் உலகத்தில் அதிகமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு மட்டும்தான். ஸோ ஆனால் அவர் சொல்லார் சார் நான் பாவம் சார்ன்ட்டு, ஸோ அவரை கொஞ்சம் ஓட்டுவோம். இதாவது லைக் ஷரா, கரண், வெங்கடேஷ், எவ்ரிபடி, வினோத், லைக் அப்பா பாரதி தான் பேசினேன், கேட்கலையாடா யாரை பார்த்துட்டு இருந்தடா, ஸோ எவ்ரிபடி தட் டீம். அண்ட் ஐ ஹாவ் டு டாக் அபவுட் அப்படின்னு சொன்னாலும் அசிஸ்டன்ட் கேமராமேன் டீம்லேயும் சொல்லணும், தனுஷ் அண்ட் வெங்கடேஷ் வந்து எங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க, கரணும் நடிச்சிருக்காரு. ஸோ எங்கள் டீம்லேருந்தே மூணு பேர் நடிச்சிருக்காங்க. தனுஷ் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வித் த்ருவ். தனுஷ் கேன் யூ ஜஸ்ட் ரேஸ் யுவர் ஹேண்ட், திரும்பி காட்டுங்க உங்கள் அழகான முகத்தை, அது தட் இஸ் தனுஷ். ஸோ அவனும் ஒரு நண்பனாக வந்திருக்கான், அவ்வளோ நல்லா ஆக்சுவலி ஐயோ இவனுக்கெல்லாம் நடிப்பு வருமானு நினச்சேன், அவ்வளோ க்யூட்டாக ஒரு கேரக்டர் உணர்ந்து அவ்வளோ அழகாக, ஆனால் ஓடுற போது தான் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அதை நாங்கள் எப்படியோ சிஜிலாம் வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். இட்ஸ் லைக் தட். அண்ட் கல்யாணி, த ஹோல் டீம், இட் வாஸ் லைக் தட். ஸோ அவங்கள பற்றி பேசினோம், அவங்களோட குரு பற்றி பேசணும். ரவி மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப பேசுகிறேன்னா சாரி, நான் வந்து மலையாள படம்லாம் பண்ணி அப்படியே நான் அந்த டைமில் வந்து ரவி வந்து இப்போ வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பெஸ்ட் டிஓபிஸ். அந்த டைம் அவரும் நானும் ஒரு லாட்ஜ், ஒரு சின்ன லாட்ஜில் நாங்கள் ரூம் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த அளவில் இருந்துட்டு லைக் அவர் அப்போ முணங்குவார், டே அக்ரிலிக் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிறார், அக்ரிலிக் ஷீட்னா ஒரு 50 ரூபா 30 ரூபா வேணவோ, அது வந்து ப்ரொடியூசர் கொடுக்கலையே ஏன்னா பட்ஜெட்டுக்கு மேலே போதுன்ட்டு. ஸோ அவர் திட்டுவார். அப்புறம் நான் வந்து அந்த ரூம் ஷேர் பண்ணிவிட்டு நிறையா கனவுகள், நான் ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு, அவர் ஏதோ பண்ணணும்னு நினச்சிட்டு, இன்றைக்கி அவர் இங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கேன்னா அதெல்லாம் நீங்கள் தான் காரணம், சினிமா தான் காரணம். பட் இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் தட் பீப்புள் வித் இந்த மாதிரி கனவுகளோடு இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து இந்த இடத்த அடைய முடியும், இதை செய்ய முடியுன்ற ஒரு உதாரணம் வந்து நாங்கள் சினிமாவில் இருக்கிற எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே, எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், அந்த கனவு தான் நான் த்ருவுக்கும் சொல்லி கொடுத்தேன். நான் சொன்னேன் கனவு மட்டும் பாரு, உனக்கு அந்த கனவு மட்டும் அதை நோக்கி உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணு, அதான் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் தேங்க் ரவி ஃபார் பீங் தேர், ஃபார் பீங் ஸோ, அப்பார்ட் ஃப்ரம் பீங் அ ஃப்ரெண்ட், அப்பார்ட் ஃப்ரம் பீங் அவரும் ஒரு டைரக்டர் மாதிரி தான், அந்த லொக்கேஷனில் வந்து சில ஷார்ட்ஸில் எப்படி இது பண்ணுவதுன்னு எல்லாமே அவர் கற்றுக் கொடுத்துருந்தார். ஹீல் த்ருவ் லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் ஹிம். அண்ட் ஒவ்வொரு விஷுவலும் நீங்கள் பார்த்தீங்க அவ்வளோ கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம், ஸோ பியூட்டிஃபுல்.
Thanks, Ravi, for making our film look so very different, for bringing in Eka, for bringing in Suresh, and the look came when you were a thanks to you, that whole thing. And in the Vida Pathi, na pesnona, Kandipa, unnari hero inge irukkar, Mr. Radhan, unga romba sweet speech. Romba romba nandri, unga amma vandhe, she'll be so proud of you, Radhan, for all the things that you're doing. Avarukku vandhe, Telugu le indha padam vandhe, migaperi oru album a irundhuchu, like oru best album for 10 years mari irundhuchu. Confirmed, இது வந்து தமிழ்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் அதை ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து அடையும் நான் நினச்சிட்டு இருக்கேன், அது கண்டிப்பாக இந்த தடவை வரும். யூஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மியூசிக் டைரக்டர். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் இந்த ஒரு இதில் வந்து எனக்கு என்னென்னா, எல்லா பாடலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கர்நாட்டிக் ஃபியூஷனோட வித் வெஸ்டர்ன் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறார். ஸோ நம்மளோட கலாச்சாரம் மிஸ் பண்ணாமல் ஒரு சின்ன ஒரு விஷயம் எல்லா பாடலையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இப்போ கேட்டு பாடலில். ஸோ அது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி நியூ, வெரி ரிஃப்ரெஷிங். அதனால தான் அவர் தான் வேணும்னு நான் ஒத்த காலில் நின்று முகேஷ் சார் நானும் வி டிசைடட் அண்ட் ஹீ இஸ் தேர். தேங்க்யூ ரதான் ஃபார் கிவிங் அ சச் வண்டர்ஃபுல் சாங்ஸ் அண்ட் ஃபார் டூயிங் திஸ். அண்ட் ஆர்டிஸ்ட் பற்றி பேசணுன்னா ஐ ஹவ் டு லைக் ஸ்டார்ட் வித் அன்பு. அன்பும் இன்னொரு ஹீரோ மாதிரி இந்த படத்தில். ஹீ இஸ் லைக், நான் எப்பவுமே சொல்வேன், அன்பு நீங்கள் உட்காரலாம், நல்லா இருக்கேன். ஹீஸ் லைக், ஆக்சுவலி த்ருவோட அதிகமான டைலாக்ஸ் அன்புக்கு தான். அவ்வளோ டைலாக்ஸு, அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ நல்லா. ஃபஸ்ட்டு அந்த 17 டேக்ஸ்க்கு நான் ஒரு முக்கிய காரணம், ரொம்ப சாரி. ஏன்னா எனக்கு 17 என்னோட பர்த்டேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலி அன்பு நல்லா தான் பண்ணார், ஆனால் எனக்கு என்னன்னா, சரி ஒரு 17 அந்த ஃபஸ்ட்டு டேக் நம்ம 17 போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன். சாரி அன்பு, நெக்ஸ்ட் டைம் 2nd October பறந்துடுறேன். ஸோ உனக்கு ஈஸியாக இருக்கும். Then all the other artists, everybody in the film, வந்து ஒரு நல்ல விஷயம், கிரி, முகேஷ் சார், ரவி, நான், நாங்கள் செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்தந்த கதாபாத்திரம். இப்போ ராஜா சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அப்பா கேரக்டர் அவ்வளோ அழகாக இருப்பார். சின்ன வயசில் வந்து ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐ மீன் என்ன என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ ராஜா மாதிரி இருப்ப, நான் ரொம்ப பெருமைப்படுவேன். ஐயோ அந்த கடலூர் கவிதையெல்லாம் செய்கிற போது ராஜா மாதிரி இருக்குன்னு சொல்கிற போது நான் ஐ யூஸ் டு ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ த்ருவோட அப்பாவாக அவர் வரும்போது ஒரு க்ளோஸ் ரிசம்பிளன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஈ ஸ்டில் லுக் ஸோ ஹேண்ட்ஸம் அண்ட் okay, you're very shy, Mr. I understand that. Thank you for being a part of our film. Avara irukto Leela Samson ma'am vandu oru grandmother varanga, Anbu vandu friend a vararu, and veetla vela saira varaikkum ellarkume vandu we gave and kadha paathrangal vandu avlo apt a irukum, and the friends ellarume, and what is I say, I see something very very important. Na oru neenga indha part la paathirupinga, actually paathingala, chumma poi solladhinga, adu Dhruv. இதே கருப்பு டிஷர்ட் போட்டு ஒரு கை வரும் ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்களா, அவ்வளோதான் எனக்கு ஷார்ட் கொடுத்தாங்க. ஸோ நான் என்ன பண்ண, கையை இப்படி இப்படிலாம் பண்ணி ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணிப்போம், அடுத்த தடவை வந்து பாட்டு பாடுற போது பாருங்க. ஓகே, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், வந்துடுறேன். ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். ஐம் ஷுர் நான் கன்ஃபார்ம்டாக யாரும் மிஸ் பண்ணியிருப்பேன். எஸ்எஃப்எக்ஸ் டீமாக இருக்கட்டும், ஆர்ட் டிரெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து தி ஆல் பீன் லைக் சச் அன் இன்டெக்ரல் பார்ட், and they've helped us do this. And mukhyama mukhyama Banita and Priya, thank you for being a part of our film. Priya vande in the role, actually naanga romba yosichom va panvaangala panna maatraangala idadun, because it's like a guest role. But enakku therinji hindiya vida telugu vida Priya, I think you did the best in this, and you suit that role so much. And I love that song, Kana song vandu avlo cute a irukku, romba nalla panninga. And like yaro sonnanga, neenga avlo Priya, avlo friendly arking a settle with everybody. There's a lot of, when you come in rombo or mari relaxed a irukum. And Banita, nam vande romba kashtam, Banita vande hindi padam pandrathe vande kashtam, ena avanga hindi, avanga amma vande namba mattinga, Banita ipo or hindi padam pannittu ponaanga, 5 varsha peraga avanga amma vandu ketaanga idhu dhaan India va, appra avanga ketaanga eppadi avanga vande payment, eppadi payment la eppadi nadandhu povanga appdi avanga amma. So avangalukku namakku India ke sambandham illa, so hindi padam kuda avanga sambandham illa, ana or tamil padathula vande or tamil kalaacharathoda or padam or character panni நீங்கள் அதை பார்க்குறபோது நீங்கள் உணர்றீங்க அவங்க அந்த கேரக்டர்னு. அண்ட் நீங்கள் பார்த்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு சட்டிலிட்டி இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக. அண்ட் த்ருவம் அவங்கள வந்து ஒரு ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அழுதுருவாங்க, திடீர்னு சண்டை போட்டுக்குவாங்க, நான் பயங்கர சண்டை நினச்சா இல்லை அவங்க கேரக்டரில் இருக்கான்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் தட். ஸோ ஐ திங்க் திஸ் ஃபில்ம், அவங்க ஹாலிவுட்லேயும் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ டோன் நோ விச் பாத் யூ கோன் டேக், பட் ஐ திங்க் சம் தமிழ் சினிமா இஸ் கோன் டு ஜஸ்ட் எம்ப்ரேஸ் யூ பண்ணிட்டு. யூ லுக் கார்ஜஸ், யூ சச் அ ஃபேபுலஸ் ஆக்டர், வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. And எனக்கு வந்து கடைசியாக, ஓ நான் போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, எனக்கு வந்து இல்லை நிறையா அப்பாக்கள், நம்ம எல்லாருமே பசங்களுக்கு ஏதாவது வீடு கொடுக்கணும், இல்லைனா ஏதாவது சொத்து, ஏதாவது ஏதாவது ஒன்று நமக்கு விட்டு கொடுக்கணும்னு. எனக்கு வந்து இல்லை அவனுக்கு கொடுக்குற ஒரே லெக்சி நீங்கள் எல்லாருமே தான். எனக்கு இங்கே வந்ததுலேருந்து
இது சும்மா நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. சும்மா நம்ம நீங்க இருக்கீங்க சரி, அது டாக்டர்லாம் நடுவில் சொல்லாதீங்க, யாருக்கா ஊசி போடணும்லாம் எனக்கு தோணுது, அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்கே வந்து என்னோட ஃபேமிலி இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரமேஷ் இருக்கான், என் பெஸ்டி பழைய பெஸ்டி மாலா இருக்கா, அருணா வித்யா என் தங்கச்சிங்க, கீதா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. அண்ட் என்னன்னா, தி ஆல் ஃபீல் ஸோ ஹாப்பி ஃபார் த்ரூவ். ஆனால் நீங்களும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுறீங்க. குடும்பம் என்ன ஃபீல் பண்ணுதோ அந்த ஃபீலிங் வந்து இது வந்து நம்ம வாங்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, தானாக வருது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவனை இப்படி ஏற்றுக்கிட்டது ரொம்ப நன்றி. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே தேவை பத்திரிகையாளர்கள். அண்ட் எனக்கு ஒரு சின்ன விஷயம் போகிறதுக்கு முன்னாடி, ஜஸ்ட் திங்கிங், த்ரூவ் ஒத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். த்ரூவ் வந்து இந்த படத்தில் எவ்வளோ ஈடுபாடுனா, எப்படின்னா நீங்கள் எந்த யூஸோ அர்ஜென்ட் ரெடினோ பார்த்தீங்களா, அர்ஜென்ட் ரெடி பார்த்தீங்களா, அதில் ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்கள், அந்த டைலாக் சொல்லிவிடு, அந்த அதுலேருந்து இதுலேருந்து ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்கள். எந்த சீன் எந்த சீனு சொல்லுங்க. நீ என்ன அது போய் தேட போறீங்களா, வீடியோ பார்க்க போறீங்களா? சரி, அர்ஜுன் ரெடியில எந்த சீன் சொன்னாலும், அப்படியே எந்த சீன் சொன்னாலும் தெலுங்குல பண்ணுவாடா, தமிழ்ல பண்ணுவோம். எதுக்கு சொல்றேன்னா, அந்த மெமரி அந்த படத்தை அந்த கேரக்டருக்குள்ள இருந்து அப்படியே மூழ்கி கிடையாது. த்ரூவ் வந்து சில விஷயங்கள் நான் அங்கே இருந்தேன் சொல்கிறதுக்கு, இது மாதிரி இப்படி இப்படி பண்ணுன்ட்டு. பட் ஆ ஓகே, பட் என்னன்னா, ஒரு சீன் எல்லாமே அவன் பண்ண சீன்ஸ் எல்லாமே முழு சீனாக ஒரே டேக்காக தான் பண்ணுவான். ஒரு ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் அப்படி கிடையாது, அவ்வளோ உணர்ந்து அதுக்குள்ளே போய்டும். அதை நான் நிறைய தடவை பார்த்து வேந்திருக்கேன், ஏன்னா எனக்கு மெமரி வந்து கொஞ்சம் வீக்கு. அண்ட் பார்க்கும்போது நாட் பேட், நல்லா பண்ணுறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் இங்கே வந்து ஒரே ஒரே நிமிஷம், யூ வாண்ட் டு விச் விச் அண்ட் சீன் விச் சீன் யூ வாண்ட் சார், நீங்க whichever you enjoyed the most, நீங்க என்ஜாய் பண்ண சீன் பண்ணிட்டு சார், which scene will do that, the scene with your dad and the tulu dialogues maybe. அதுதான் நான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள வேற எங்க போய்டோம். நாட் பிரேக் அப் முன்னாடி உங்க அப்பா பார்க்கறாண்டி அப்படி நீங்க நீ பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. எஸ் எனக்கு just get to the I don't know, do the scene Dhruv, come on. Hey, iraga mandey samunda anga paathu solra yaan parundula enikku meera ashtande meera parundula yaan ashtande and this is how you treat me, I'm a bloody surgeon yaan kalthina I started thirunayata and who the fuck is this guy meera if this is how it is. நன்றி. You want to do something? Sir, next to Odi. Tulu dialogue solra. Solle, solle. And the Tulu dialogue sollungalenpa, please. Aasa padrarla appa. Okay, thank you everybody. Bye. Did I miss anybody? Enga pora, enga pora? Ha? Avladana? Ey, inga poni, ivanga veettukku ponnu pa, mala varu. Kalambala. Ha? Pola. Enga? Appa vara dialogue solla solunga, please. சேது டயலாக் கரெக்ட், சேது ஒரு காலத்துல நான் சந்தோஷமா இருந்தேன்டி. ஆடணும்,
சங்கிலி கிங்கிலி போட்டு என்ன ஓரமா உட்காருவீங்க என்ன விக்ரம் சார் சொல்லுப்பா சொல்லுப்பா பிரியா ஹஸ் காட் எ ரிக்வெஸ்ட் அங்கே எனக்கு சைகெல்லாம் காமிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினா நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் சூப்பரா பாடுவீங்க ஒரே ஒரு பாட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பிரியா ஆனந்தோட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என்னைக்கு உன்னை பார்த்து இந்த இளவடத்தை லவ் நான் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னைக்கு பிடிச்சிருச்சு நான் கூட முன்னாடி நினைப்பேன் ஏன்டா அந்த லவ்யம் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிட்டு சாவறீங்கன்னு ஆனா இப்பதான்டி புரியுது உங்ககிட்ட மாடிட்டு சாவறதா அப்படியே ஒரே மேல பண்ண முடியாது இது போதும் அந்த பாட்டு வந்து பிரியா எந்த பாட்டு பாட்டு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுங்க வந்து இல்ல இந்த டிவில எல்லாம் வந்து ராக் ராப் ஆ கரெக்ட் பண்ணுங்க சரி இது வந்து நம்ம ஹீரோ ரதன் சார்க்காக தப்பான லிரிக்ஸ் ஓ முக்கியமா சோ சாரி இந்த படத்துக்காக ஒரு ஃபோன் பண்ண சிவகார்த்திகேயன் ஒரே ஒரு பாட்டு எனக்கு எழுதி கொடுங்கன்னு சரி இப்பயே சொல்லிட்டு அன்னைக்கு சாயந்தரமே ஒரு பாட்டு எழுதி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ் எல்லா பாடலையுமே ஏதோ ஒரு லைன்ஸ் நாங்கள் மாற்றிருப்போம் இதில் வந்து ஒரு வார்த்தை கூட பிசுறு இல்லாமல் அப்படியே கொடுத்து நாங்கள் மாற்றாமல் பண்ண சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப 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 நன்றி அண்ட் வினோத் மாரி நான் வந்து இந்த படத்தில் வந்து ராஜசேகர் தான் அந்த ஃபுல்லாக டைலாக்ஸ் எழுதினாரு நானும் குழந்தை உட்காந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த காமெடி டைலாக் வந்து என்ன பண்ணுறது அன்போட டைலாக்ஸ்ன்னு சொல்லி மாரி வினோத் மாரி கூப்பிட்டு அவர் எங்களுக்காக உட்காந்து அப்படியே எழுதி எழுதி கொடுத்தார் ரொம்ப ரொம்ப கியூட் டைலாக்ஸ் தேங்க்யூ டு போத் ஆஃப் யூ அண்ட் ஃபைவ் எனிபடி எல்ஸ் நான் மறந்துட்டேன் அண்ட் அஞ்சனா தேங்க்யூ ஃபார் தி எண்ட் தேங்க்யூ அஞ்சனா தேங்க்யூ சோ 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 வெரி மச் அண்ட் சாரி ஃபார் தி டைம் தேங்க்யூ வெரி மச் ஸ்வீட் ஆஃப் யூ சார் அந்த பாட்டு பாடிடுங்க சார் என்ன பாட்டு வேணும் அவர்தான் ராப் பண்ணலாம் நம்ம கண்ணிலே கண்ணீரே பிரிந்தே நான் போகின்றே வெண்ணிலே வெண்மேகமாய் கரைந்தே நான் மெல்ல மெல்ல நடந்தே என்னும் அருவில் தினம் தினம் நான் விழுந்தேனே நிலங்களை தொடர்ந்திடமான என்னை Thank you, sir.